மற்றும் 9 அழுத்தி இந்த கால் மீ டியூனை காப்பி பண்ணுங்க, கட்டணங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு உடனே தான் அந்த பாட்டு வரும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் கவர்மெண்ட்டோடைய சிம்ல வந்துட்டு வந்துச்சு. நானே திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பஸ்ல நிற்கும் போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் நின்றுருக்கான், நான் நின்றுருக்கேன், அவன் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறான். அப்படி எடுத்த உடனே உங்களது அதில் வந்து என்னென்னா பணம் இல்லைன்றது தான், ப்ளீஸ் ரீசார்ஜ் யுவர் அக்கௌண்ட். மன்னிக்கவும், நீங்கள் இந்த நபருக்கு டயல் செய்ய முடியாது, தயவு செய்து உங்கள் அக்கௌண்ட்டை ரீசார்ஜ் செய்யவும்னே. அவன் ஃபோன் இப்படி எடுத்த காதில் இருக்கும் போது இப்போ ஞாபகம், லவுட் ஸ்பீக்கரை போட்டு அவனுக்கு ஞாபகம் இல்லை காசு இல்லைன்னு. லவுட் ஸ்பீக்கர் பண்ண கெட்ட வார்த்தையில் வந்து இவ வேற ஒருத்தி சை எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல இவன் எங்க இருக்கான்னு தெரியல, நான் அப்படியே பக்கத்துலயே இப்படி பாக்குறேன். ஐயோ நம்ம இது நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்ணுவோம், போற வரவெல்லாம் திட்டிட்டு போறானுடா அப்படின்னு. அதே மாதிரி கால் பண்ணும் போதும், அப்ப வந்து எந்த ஆஃபீஸ்ல இருந்து, ரேடியோ சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து, அப்ப கால் பண்ணும் போதும் வந்து என்னன்னா அந்த ஸ்டார்டிங்ல இந்த காப்பி பண்ண, இப்பதான் வந்து இந்த காப்பி டியூன்ஸ்க்கு உங்களுக்கு மெசேஜ் வருது. ப்ரீவியஸ்லி வந்து ஸ்டார் மற்றும் 9 எழுதி இந்த கால் மீட்டுன்னு காப்பி பண்ணுங்க, கட்டணங்களுக்கு உட்பட்டது சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டு வரும். அவன் ரொம்ப டென்ஷன்ல போன் எடுத்துட்டு இதை சொன்ன உடனே இது ஒன்று சனிச்சை எப்போ பார்த்தாலும் கால் மீட்டுனை காப்பி பண்ணு காப்பி பண்ணு. நான் ஒன்று, டேய் நீ கால் பண்ணுறவன் பாட்டு வச்சிருக்கான், அப்போ உனக்கு கால் பண்ணால் வரும்னா வரும், அதையும் அவன் பேசுறா, எனக்கு இஷ்டம் தான் நான் போய் வச்சுக்கிறேன் அப்படின்னும். நான் அதுக்கப்புறம் பேசாம இருந்துடுறது, ஹாப்பியா இருக்கும். ஆனா இவங்க ரியாக்ட் பண்ணும்போது ஐயோ பெருமைக்கு கூட நம்ம சொல்லிடக்கூடாது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், அது பயங்கர ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, நான் வந்து எஸ்பிபி சார் மாதிரி என்ன சாப்பிட்டாலும் என்னோட குரல் என் கண்ட்ரோல தான் இருக்கும். இந்த லெட்டர் கல்யாணி டீச்சருக்கு இந்த லெவலுக்கு தான் இருக்கணும். இது வந்து பொன்ராம் சார் சொன்னது. இப்போ அதுவே மருது படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஷீ இஸ் அ வெரி போல்ட் கேர்ள் மதுரக்காரப்பில் அப்படின்னு வரும்போது சூட்டு கொட்டு போட்டு அவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியும்னு அவன் சொன்னது. இது வந்து கொஞ்சம் இந்த பேஸ்ட் ஆன் அதே ஃபேஸ் கட்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இட் டிஃபர்ஸ் வித் டைரக்டர் அண்ட் த சவுண்ட் இன்ஜினியர். யோ பஞ்சாமிர்தம், யோ மிஸ்டர் பஞ்சாமிர்தம், வெளியில வாயா, வெளில வா வா. பா கார்த்திக் எப்படி இருக்கா பத்தியா, அவனை போய் நீ எல்லாம் முடி இன்சல்ட் பண்ணிட்டல, ஒரு நாள் அவன் ஒன்ன விட பெரிய ஆளா வந்து அவன் பெரிய ஸ்டார் ஆகல, நீ சும்மா இருக்கார்த்தி, போட்ட ஜெட்டியோட வா நான் பாத்துக்கிறேன், போடா கூப்பிடுறல்ல. ஏய் சாரி சொல்லு. சாரியா? சாரி சொல்லுங்கறல்ல, நான் உங்களை பேசினதுக்கு சாரி. வா கார்த்தி போலாம், இது பாரு நீ தோத்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சாலும் நான் இருப்பேன், ஏன் நீ கொலையை பண்ண கூட நான் இருப்பேன், ஆனால் நீ இந்த மாதிரிலாம் ஃபேஸை வச்சுட்டு கிளம்பாத சரியா, என்னை பார்த்துட்டு சிரிச்சிட்டு பேசு. எனக்கு அந்த இஞ்சி இடுப்பு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வந்து நீங்கள் பாட முடியுமா, ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல வைப் கொடுத்துருக்கீங்க, அப்போ எங்களுக்கு ஒரு வைப் கொடுக்கணும். இஞ்சி இடுப்பழகா மஞ்ச சேவப்பழகா